எல்லா பிரச்சனைக்குமே மூணே மூணு ஸ்டேஜ் தான். அந்த மூணாவது ஸ்டேஜில் நமக்கு அதுக்கான முடிவை ரொம்ப கிளியராக எடுக்க முடியும். அப்போ ஏன்டா முதல் ஸ்டேஜில் நம்மளால் எடுக்க முடியாது? முடியாதுரா, அப்போ முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்றதை விட என்ன பிரச்சனைனே புரியாது. அது புரியறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகும். அது மண்டைகளை போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் முத முறையாக அந்த முடி தீர்க்க முடியாது. நம்ம லெவலுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை வர்றப்போ கண்ணெல்லாம் தண்ணியாக மாறிடும். அது என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நிற்கிறது, என்ன கேட்குறது, நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே அதை நம்ம பயங்கரமாக அந்த ஃபஸ்ட் டைம் வந்து ரியாக்ட் ஆகிடும். சின்னதாக நம்மளை வந்து லைட்டாக சுண்டுனா கூட அவனை வந்து சுட்டு தள்ளிடணும் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருப்போம், ஒரு ஃபயராக இருப்போம்னு வைங்களேன். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்னா, எதையுமே வந்து ரியாக்ட் ஆகாமல் இருப்போம். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், அதாவது சேம் கைண்ட் ஆஃப்னா அதே அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் நம்மளை அட்டாக் பண்ணுறப்போ. அது வந்து நம்ம அந்த இதுக்கு முன்னாடி வந்து பொசுக்கு பொசுக்குன்னு பல முடிவுகள் எடுப்போம் இல்லையா, அந்த முடிவுக்கு நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்க மாட்டோம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன நம்மளை சுற்றி என்ன நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் அப்போ தான் கண்ணை திறந்து பார்ப்போம். அந்த நேரத்தில் கண்ணீர் கண்ணை வரையாது. மூணாவது ஸ்டேஜ் ஒன்றும் இல்லை, அடிடா அடிடா வலிக்கலை. இந்த புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவோம்ல தனுஷ், அந்த ரேஞ்சுக்கு வரும்போது தான் ஆக்சுவலி எந்த ஒரு பிரச்சனையுமே எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, பிரச்சனையை சொல்யூஷனாக பார்க்குறது எப்படி. ஏன்னா மற்ற ரெண்டு ஸ்டேஜ்லேயும் மண்டை வேலையே செய்யாது. அது ரொம்ப ஒரு மாதிரி பிளாங்காக போயிடும். அது யாருக்காக இருந்தாலும் வர்றது தான், எடுத்த எடுப்பில் எல்லாமே வராது. மூணாவது ஸ்டேஜ் வரும்போது அதுக்காக தான் இதை அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸுன்றாங்கல்ல, அது வேறு எதுவும் கிடையாது, இதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. எந்த நேரத்தில் எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் ஆகணும், எதுக்கு ரியாக்ட் ஆகணும், எதுக்கு ரியாக்ட் ஆகவே கூடாது, ஒரு பிரச்சனையை எப்படி பிரச்சனையாக பார்க்குறது, அந்த பிரச்சனையை எப்படி சொல்யூஷனாக பார்க்குறது, நம்மளோட கப்பாசிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை கிராஸ் பண்ணி வரும்போது தான் தெரியும். அதனால் எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறான், டே இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடா அப்படின்னா தயவு செய்து அதை காது கொடுத்து கேளுங்க. நீ என்னடா பெரிய ஆள் ஹேர் எனக்கு, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கீழே போயிட்டேன் அப்படின்னு. அது எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது வயசுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அனுபவத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தப்பட்டது. ஏன்னா சில விஷயங்கள் சில ஏரியாக்கள் சாகிற வரைக்கும் நம்ம டச்சே பண்ண மாட்டோம். அதை சில பேர் வளர்ந்து வரும்போதே அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன்ஸ், அந்த செல்ஃபோன் ஏதாவது பிரச்சனை ஏதாச்சும் ஒரு இதுனால் எப்படி பெரியவங்க நம்மக்கிட்ட வர்றாங்க, நம்ம சொல்லாமலாம் வளர்ந்துருக்கிய வயசாகிடுச்சு இதெல்லாம் கூட உனக்கு தெரியாத நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான். ஸோ யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சார். பட் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நம்ம டைம் கிடையாது. அதனால் சில பேர் சில நேரங்களில் சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை தயவு செய்து உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இவர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா தான் நினைக்கிறேன், இல்லை வேறு யாரோ சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெயிக்கிறவனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐயன், உன்னால் வெற்றியை அவ்வளவு இதுவாக வந்து கொண்டாட முடியாது. அதை தோக்கிறவனை பார்க்கணும் வெற்றி, அதை ஜெயித்தவனை பார்க்கறது தோக்கிறவனை பார்க்கணும். ஏன்னா அங்கே தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கும். எப்படி ஜெயிக்கணும்னு பார்க்குறத விட எப்படி தோக்கக்கூடாதுன்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுன்னு தெரியல, என்ன